நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், கிருஷ்ணா எனும் நாமம் கோவிந்தா என. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கேள்வி பதிலில் இது வந்து 7வது. உங்கள் கேள்விக்கு நம்மளுடைய பதில், அதை கமெண்டில் நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு நம்ம வந்து பதில் சொல்கிறோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய வீடியோவில் கமெண்டில் பண்ணுங்கள். இப்போ ராமநாதன் விஜய் தமிழண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திங்கக்கிழமை குரு ஓரையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது, ஐயா, கனவில் டூவீலர் பஸ்ஸில் மாற்ற மாதிரி, அதற்கு என்ன பலன்? பஸ்ஸில் மாற்றம், டூவீலர் வந்து பஸ்ஸில் போய் சிக்கியிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா மற்றவர்களால் நமக்கு தொல்லைகள் வருது. இந்த தொல்லைகளால் நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கும்போது இந்த டூவீலர் போய் பஸ்ஸில் மாட்டுது, அப்போ சீக்கிரம் வந்து நல்ல காலம் பிறக்கும், சிரமங்கள் தீரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டூவீலரில் ஒரு டயர் உருண்டு வேறு ஒரு பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த தொழில் பண்ணுற இடத்த நம்ம மாற்றுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குற இடத்த மாற்றுறாங்க, தொழில் பண்ணுறவங்க இடத்துல இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட தொழில் பண்ணுறாங்க, பஜாரில் போய் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்ட ஒரு 10 கடை தள்ளி போகிறாங்க, கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறவங்க டவுனுக்கு போகிறாங்கன்னு சொல்லலாம். டூவீலர் பஸ்ஸில் மாற்ற மாதிரி இருக்கிறது வந்து எப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற தொழிலில் தொல்லைகள் இருக்குது, இல்லை தொழில் ஸ்தாபனம் நடத்திங்கன்னா இல்லை தொல்லைகள் இருக்குது, அதை நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் அதோடைய பலன். அடுத்தது ஹேமகுமாரன், இவருக்கு வந்து செவுறு இடிந்து மேலே உளுந்துருச்சு, அதிலிருந்து தப்பிச்சிட்ட மாதிரி கனவு கண்டேன், என்ன பலன் சார் அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் ஓரையில் இவர் இந்த கனவை கண்டிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் அப்படிங்கும்போது செவ்வறு தான், அது இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்போது ஒரு காரியத்தில் இவருக்கு வந்து வெற்றி கிடைக்க போகுது, ரொம்ப நாளாக ஒரு காரியம் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அந்த காரியம் இடம் வாங்குறதா இருக்கலாம், இல்லாட்ட ஒரு சின்ன மருத்துவ சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை சகோதரன்றது ஒரு வழக்கில் பணம் வாங்குற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா சகோதரன்ட்ட கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு காரியத்தில் அவருக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்து புஷ்பா ஏ அப்படின்னு சொல்கிறவங்க, ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் ஒரு கனவு, எனக்கு வளகாப்பு மல்லிகைப்பூ அண்டு வளையல் கொடுத்து இன்வைட் பண்ணுறாங்க, என்ன பலன்னு கேட்டிருக்காங்க. அருமையான கனவு, அருமையான கனவு. அதாவது ஒரு மல்லிகைப்பூ வளையல் கொடுத்து ஒருத்தரை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. மல்லிகைப்பூ அப்படிங்கிறது வெள்ளை நிறம், அது மங்களமான பொருள். அப்போ மல்லிகைப்பூ வந்துன்னா இவங்களுக்கு காதலில் வெற்றி, திருமணம் ஆகாதவங்கன்னா திருமணம் ஆக போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சுபகாரியம், வயசானவங்க அப்படின்னா சுபகாரியம் நடக்க போகுது வீட்டில், ஏதாவது ஒரு திருமண வாய்ப்புகள் நடக்க போகுது. எல்லா திருமணமானவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது, ஒரு சுபகாரியங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கனவு முதல்லே சொல்லியிருக்கு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை புதன் ஓரை, ஆர்கே ஸ்ரீ நந்தினி, இவங்க வந்து பாம்பு கையில் பிடிச்சி போல கனவு வந்தால் பலன். பாம்பு வந்து கையில் பிடிக்கிறது நல்ல கனவு தான், அதாவது வெள்ளை கலர் பாம்பு தான் பணம் வரும்னு அர்த்தம், கருப்பு கலர் பாம்புன்னா துன்பம் வரும்னு அர்த்தம், ஒரு பச்சை கலர் பாம்புன்னா பிரச்சனை போகுதுன்னு அர்த்தம். இப்போ பாம்பு வந்து எப்படின்னா அடித்து கொள்கிற மாதிரியோ, பாம்பு நம்மளை கொத்த வர்றது மாதிரியோ கனவு காணக்கூடாது. பாம்பு படம் எடுத்து அடிச்சுன்னா தொழிலில் வருமானம், பாம்பு கொத்திருச்சு அப்படின்னா கஷ்டங்கள் விலகுது. இந்த மாதிரி பாம்பில் பச்சை பாம்புக்கு வேறு மாதிரி இருக்கும், மலைப்பாம்பு வேறு மாதிரி இருக்கும். இந்த பாம்பை கையில் பிடிச்சிருக்கிறது வந்து பெரிய மோசமான கனவு இல்லை, அது என்ன கலர் பாம்புன்னு தெரிஞ்சுன்னா அந்த கலர், வெள்ளை கலர் பாம்புனா பணம் வரும்னு அர்த்தம், மற்ற கலர் பாம்புனா பெரிய நமக்கு முன்னேற்றங்களோ டவுனோ இல்லை, அது ஏற்ற இறக்கங்கள் எதுவும் இல்லை இந்த கனவை பொறுத்த வரைக்கும். அடுத்து சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில் ஹனி ஹர்ஷா 731 7182 பிளாக் கண்ணாடி வளையல் எனக்கு கொடுக்குறாங்க, நான் வேணாம்னு சொல்கிறேன், என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க.
இது வந்து தீய பலன், இது வந்து மிக மிக தீய பலன். பிளாக் கண்ணாடி வளையல் கொடுக்கறது வந்து நல்ல பலன் இல்லை. இப்போ கருப்பு கலரில் வந்து ஒரு பொருள் வருது அப்படின்னா, இதுக்கு நீங்கள் வந்து செவ்வாய் உரையில் சனிக்கிழமையில் இருக்குது இந்த கனவை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சிவனுக்கு ஏதாவது ஒரு தேன் அபிஷேகம் அந்த மாதிரி கொடுக்கலாம் சனிக்கிழமைகளில். மற்றபடி எள்ளு தானம், இப்போ எள்ளு இருக்கிற எள்ளு போட்டு காக்காக்கு உணவு வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இத்தனை நேரம் இந்த நம்மளுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த ஜாதகம், சகுனம், ஜோதிடம் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்னுடைய கமெண்டில் யூடியூப்பில் பதிவு பண்ணி அனுப்புங்க. அதற்கான பதில்கள் சொல்லப்படும். எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டுருவேன். நன்றி, வணக்கம்.